ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் இன்லெஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் டு ஃபைன் கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர் ஆர் நாட், அந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். என்ன இவன் ஆல்ரெடி வந்து ப்ரைம் நம்பர் பற்றி நடத்திடானே, மறுபடியும் அதுக்கு ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருக்கான். அங்கே வந்து ப்ரைம் நம்பர் கேட்கும்போது நான் வந்து ஃபஸ்ட் மெத்தட் நடத்தினல அந்த மாதிரி மெத்தடில் எழுதிட்டு ப்ரோக்ராம் காமிச்சிருக்கான். இன்டர்வியூ அவர் பார்த்துட்டு ஓகே ஃபைன், பட் வந்து எனக்கு இந்த இட்ரேஷன் வந்து இனிமேல் கம்மியாகிற மாதிரி ப்ரோக்ராம் எழுத முடியுமா ப்ரைம் நம்பர்லேயே சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது, அதனால தான் வந்து இந்த செகண்ட் மெத்தட் வந்து நான் இங்கே இன்றைக்கி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணியிருப்போம், ப்ரைம் நம்பருங்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்து ப்ரைம் நம்பர், இது வந்து 1 அண்டு 3 வந்து டிவைசபிள் ஆகும், அதாவது 1 வந்து டிவைசபிள் ஆகும், அதே நம்பர் கூட டிவைசபிள் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். டிவைசபிள் ஆகும்னா ரிமைண்டர் வந்து 0 வரும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் போட்டு ஐ வந்து 1 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எந்த எண், இப்போது என் வந்து என்டர் ஏ கிவன் நம்பர் சொல்லி தரும்போது அங்கே 3 அது எண்ணில் தானே வாங்குவோம். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் சொல்லிட்டு போட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இஃப் என் மாடுலோ ஐ, அதாவது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்தால் கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இது கண்டிஷனுக்கு வெளியே இஃப் கவுண்டோட வேல்யூ ஈக்குவல்டி ஈக்குவல் டு 2, அதாவது இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணும், இல்லைனா நாட் ஏ ப்ரைம் சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எடுத்துக்கோங்களேன், 10 நான் ப்ரைம் நம்பர், நான் ப்ரைம் நம்பருக்கு வந்து கவுண்டோட வேல்யூ எத்தனை தடவை இந்த ஃபார் லூப் வந்து இட்ரேஷன் ஆகும்னு சொல்லி பாருங்களேன், ஐ ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு டைம் வந்து ஃபார் லூப் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு உள்ள கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ 1 வந்து ஃபார் லூப் வந்து இட்ரேஷன் அடைஞ்சிச்சு. ஸோ 10/1 வந்து 0 தான் கவுண்டோட வேல்யூ வந்து 1 ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் வந்து 2 போகும், ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால 2 ≤ என் கண்டிஷன் 2 தான். ஸோ மறுபடியும் கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கவுண்ட் வந்து 2 ஆகும், இட்ரேஷன் 2 நடந்துச்சு. மறுபடியும் 3 வரும், 3 வந்து கண்டிஷன் 2 பட் இங்கே வந்து டிவைசபிள் ஆகாது, கவுண்டோட வேல்யூ 2 தான் இருக்கும் பட் 3 வந்து இட்ரேஷன் ஆகிடுச்சு. இதே மாதிரி 4 வந்து டிவைசபிள் ஆகாது, ஸோ கவுண்டோட வேல்யூ 2 தான் இருக்கும் பட்டு இட்ரேஷன் வந்து நடந்திருக்கும். 5 வந்து 10 டிவைசபிள் ஆகும், அதாவது ரிமைண்டர் 0 வரும். ஸோ இன்க்ரிமெண்ட் இங்கே நடக்கும், ஆனால் ஃபார் லூப்பும் இட்ரேஷன் நடந்திருக்கு. 6 ஆகாது, 7 ஆகாது, 8 ஆகாது, 9 ஆகாது, 10 ஆகும், இங்கே கவுண்டோட வேல்யூ 4 சொல்லிட்டு வந்திருக்கும். பாருங்கள் எனக்கு வந்து இந்த இட்ரேஷன் வந்து எத்தனை டைம் நடந்திருக்கு, ப்ரைம் நம்பர் 10 இல்லையா சொல்லி செக் பண்ணுறதுக்கு 10 வந்து இட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ இதை நான் ரிடியூஸ் பண்ண என்ன பண்ணுன்னா, இப்போது என்டர் எனி நம்பர் சொல்லி நான் 10 தந்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கவுண்டோட வேல்யூ 1 இல்லாமல், அதாவது இங்கே 1 இல்லாமல் 2 இருந்து இன்க்ரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், சரிங்களா. 2 இருந்து தந்துட்டு இது 10 டிவைசபிள் ஆயிடுச்சுன்னா, இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 டிவைசபிள் ஆயிடுச்சுன்னா இந்த கவுண்டை தூக்கிட்டு பிரேக் சொல்லிட்டு போட்டுறேன். பிரேக் சொல்லி போட்டுட்டு இந்த கண்டிஷனில் கவுண்டை தூக்கிட்டு ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்னான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பாருங்களேன். இப்போது ப்ரைம் நம்பருங்கிறது 1 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும், அதோட அந்த நம்பர் கூட டிவைட் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். பட் இங்கே 10 நான் ப்ரைம், ஸோ இது 2 டிவைட் ஆகும். ஸோ 2 டிவைட் ஆகும்போது ஐயோட வேல்யூ இப்போ 2 இருக்குமா, ஸ்டார்டிங்லேயே வந்து 2 இருந்தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10/2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 0 தான், கண்டிஷன் வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ பிரேக் நடந்து அவுட்புட் அந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும், வெளியே வந்துட்டு ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டு இருக்கும், என்னோட வேல்யூ 10 பட் ஐயோட வேல்யூ 2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 10 இல்லை. ஸோ எல்ஸ் கேஸில் வந்து நாட் ஏ ப்ரைம் சொல்லிவிட்டு நான் இங்கே எழுதுறேன். இதுவே வந்து ப்ரைம் நம்பருக்கு வந்து ஒர்க் ஆகுமா சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 7 ப்ரைம் நம்பர் தானே, 2 டிவைட் பண்ணுறேன், சாரி 2 டிவைட் பண்ணுறது 7/7 மாடுலோ 2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0, கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். 7/2, 7/3 ஃபெயிலு, 4 ஃபெயில் ஆகிடும், 5 ஃபெயில் ஆகிடும், 6 ஃபெயில் ஆகிடும், 7/7 வரும் போது மட்டும்தான் வந்து எனக்கு 0 கிடைக்கும். ஸோ பிரேக் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ அந்த நேரத்தில் ஐயோட வேல்யூ 7 இருக்குது, என்னோட வேல்யூ 7 இருக்குது, சரிங்களா. ஸோ 7 ≥ 7 கண்டிஷன் வந்து 2. ஸோ எனக்கு ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகுது. இந்த கேஸ் வந்து நான் ப்ரைம் நம்பர் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சது பாருங்கள்.
இது ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்தது. இது 10 ஐட்ரேஷனும் நடக்குது. பட் இந்த மெத்தடில் வந்து இந்த கண்டிஷன்லேயே வந்து, அதாவது இந்த 2 வந்து 10 டிவைட் ஆகுது, ஸோ பிரேக் நடந்து ஐயோட வேல்யூ 2 இருக்குது, 2 = 10 சொல்லி பார்க்குது, கண்டிஷன் ஃபெயிலாக இருக்கிறதுனால எஸ் கேஸ் நாட் ப்ரைம் சொல்லிட்டு செகண்ட், அதாவது ஃபஸ்ட் இட்ரேஷன்லேயே வந்து கண்டுபிடிச்சதில்ல. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோம், எப்போவுமே எழுதுகிற மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அது எழுதுற மாதிரி தான் என்னென்ன வேரியபிள் இன்ட்டு ஐ கமா என் சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் வாங்கிறோம். பிரிண்ட் எஃப்ல என்டர் என் வேல்யூன்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். ஸ்கேன் ஆஃப் மூலியமாக வாங்குவோம்ல, ஸோ ஸ்கேன் ஆஃபில் பர்சன்டேஜ் டி கமா அட்ரஸ் ஆஃப் என் சொல்லிட்டு வாங்கிறேன். வாங்கிட்டு நான் கேஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 2 ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 ஸ்டார்ட் பண்ணால் அது கரெக்டாக வராது, ஏன்னா 1 எந்த நம்பரும் டிவைட் ஆகும், டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வரும். ஸோ 2 ஸ்டார்ட் பண்ணேன், 2 அப்புறமா ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இஃப் என் மாடுலோ ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா பிரேக் தந்துடுறேன். பிரேக் தந்தால் என்ன ஆகும், இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடுமா, ஃபார் லூப்க்கு வெளியே இஃப் ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்னாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி இஸ் ப்ரைம் சொல்லிட்டு தந்துடுற ப்ரைம் நம்பர், இல்லைனா பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி இஸ் நாட் எ ப்ரைம், அவ்வளோதான் ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிள் தான் இல்லை. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரைம் நம்பர் 5 தரேன். 5 தந்தால் இந்த கண்டிஷன் 5 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இல்லை தப்பு, 5 ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஸோ இதுதான், 3 = 0 இதுவும் தப்பாயிடும், 5 = 4 = 0 ஸோ இதுவும் கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடும், 5 = 0 கண்டிஷன் 2 ஸோ ஐயோட வேல்யூ 5 இருக்குது, என்னோட வேல்யூ 5 இருக்குது, ஐயோட வேல்யூ என்னோட வேல்யூ மேட்ச் ஆகுது, ஸோ ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே வந்து நான் 12 சொல்லிட்டு தரேன், 12 தந்தனா இது நான் ப்ரைம் நம்பர் தான், ஸோ என்னோட வேல்யூ 12, 2 ஸ்டார்ட் ஆகுது, 2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 வந்துடும் இங்கே. ஸோ பிரேக் கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி பார்க்கும், ஐயோட வேல்யூ என்னென்னு இருக்குது, 2 இருக்குது, பட் என்னோட வேல்யூ 12 சொல்லிட்டு இருக்குது, என்னும் ஐயும் சேமாக இல்லை, ஸோ எல்ஸ் கேஸில் நாட் ஏ ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு வந்துடும். இந்த கவுண்ட் மெத்தட் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா 12 வந்து இட்ரேஷன் நடக்கும். இது வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன்லேயே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மேலே ஐ கார்ட்ஸ்லையும் தந்திருக்கேன், வேணும்னா அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.